அப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த ஒரு மாபெரும் முயற்சிக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இது மிக நல்ல திட்டம். ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருப்பதனால் மக்களுக்கான திட்டங்கள் கிடைப்பது சிரமமாகிறது. மட்டுமல்லாமல் மக்களின் நேரம் வீணாகிறது, மக்களின் வரிப்பணம் வீணாகிறது. அதனால் இது ஒரு நல்ல முயற்சி, மக்களுக்கானது மக்களுக்கு கிடைப்பதற்காக எடுக்கப்படும் ஒரு மிகப்பெரிய முடிவு. இது உடனே சும்மா அப்படியே 19 உடனே எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. முன்னாள் குடியரசு தலைவர் மரியாதைக்குரிய ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில், அவர் சட்ட வல்லுநர் கூட, அவர் தலைமையில் எடுக்கப்பட்ட பல சிந்தனைவாதிகள், முன்னாள் தேர்தல் அதிகாரிகள், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகள், கட்சிகள், இவர்கள் எல்லாரின் கருத்தை கேட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கத்தக்கது. இரண்டாவது, தமிழகத்தை பொறுத்த மட்டில் தமிழகத்தில் முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று முதலீடுகளை ஈட்டி வருகிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் சாம்சங் தொழிலாளர்கள் 10 நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏக மூடிய ஃபோர்டு கம்பெனியை கொண்டு வருவேன் சொல்கிறாரு. ஆனால் இந்த வேலை நிறுத்தத்திற்கு பின்னால் கம்யூனிஸ்டுகள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், கம்யூனிஸ்டுகள் இருக்கும் வரை எந்த நிறுவனமும் எந்த தொழிற்சாலையும் இவர்கள் சரியாக நடத்த முடியாது. ஆக சாம்சங் தொழிலாளர்களுக்கு நீதி வழங்குவதற்கு உடனே முயற்சி மேற்கொள்ள வேண்டும். எல்லாவற்றோடு எனக்கு வியப்பாக இருக்கிறது என்னென்னா, சகோதரர் அன்பில் மகேஷ், எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டேன், எங்கள் ஏரியாவுக்கு வந்தவரை நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அவங்க ஏரியாவிலேருந்து முட்டை வெளி கடையில் விற்கப்படுது. அரசு குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய முட்டைகள் வெளி கடைகளில் விற்கப்படுகிறது என்ற செய்தி வந்திருக்கிறது. ஆக உங்கள் ஏரியா முட்டையை எடுத்துகிட்டு போனவரை இப்போ என்ன செய்ய போகிறீங்க? உடனே மகாவிஷ்ணுவை கைது செய்த மாதிரி இந்த முட்டையை எடுத்துகிட்டு போனவங்களை என்ன செய்ய போகிறீங்க? ஆக அப்பட்டமாக பள்ளி கல்வித்துறையில் பல முறைகேடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் விட்டுவிட்டு வேண்டாத சில விஷயத்தில் அவர்கள் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதான் எனது கருத்து. அதே மாதிரி அண்ணன் திருமா அவர்கள் மறுபடியும் அவர் கூட்டணியில் ஏதோ ஒரு பிரச்சனைக்காகத்தான் இந்த மாநாடை நடத்துகிறார். அந்த மாநாடு கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதை விரிவுபடுத்துவதற்கா இல்லை விரிசல் படுத்துவதற்கா என்பது தான் இன்று பல பேரின் கேள்வியாக இருக்கிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து வரவேற்கக்கூடியதாக சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஜம்மு காஷ்மீரில் 10 ஆண்டுக்கு பிறகு தேர்தல் நடக்குது. ஒரு மாநிலம் பிரிக்கப்பட்டு அப்புறம் தேர்தல் ஒரே கட்டமாக நடத்த முடியாத அந்த கட்டமைப்பு நிலையில் ஒரு நாடு முழுவதும் ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லை. நம்ம ஜம்மு காஷ்மீரை எப்பவுமே விதி விலக்குகளை விதிகளாக எடுத்துக்க கொள்ளக்கூடாது. இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் நிச்சயமாக சாத்தியம் என்பதற்காகத்தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம், சட்டமன்றம், அதற்கப்புறம் உள்ளாட்சி. நீங்கள் இதை மேற்கோள் காட்டி இதை நீங்கள் மேம்படுத்தி நாம் இதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ஏதாவது ஒரு காலத்தில் தேர்தல் நடந்து கொண்டே இருக்கும், மக்களுக்கான திட்டங்கள் நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏற்படும், மக்களுக்கான பணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தல், அப்புறம் சட்டமன்ற தேர்தல், அப்புறம் உள்ளாட்சி தேர்தல், அதற்கு ஆகும் பண செலவு ஒரே செலவோடு போகும். இது நாட்டிற்கு மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கு மட்டும், தேர்தல் ஆணையத்திற்கு மட்டுமல்ல, கட்சிகளுக்கும் மிச்சப்படுத்தும் இந்த பணம். அதனால் இது வந்து மிக மிக ஆரோக்கியமான ஒன்று ஜனநாயகத்தில். ஏன்னா சுதந்திரம் அடைந்து 4 தேர்தல்கள் அப்படி தான் வந்து கொண்டிருந்தது. அப்போல்லாம் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருந்தது. இன்றைக்கி இது மாற்றம் கொண்டு வரப்பட்டிருப்பது ஆரோக்கியமானது என்பது எனது கருத்து. அதாவது திடீர்னு ஒரு வதந்தி, தம்பி உதயநிதி அவர்கள் திடீர்னு இன்றைக்கி துணை முதலமைச்சராக பதவி ஏற்றுருவார், முதலமைச்சர் அவர்கள் அறிவாலயத்துக்கு வந்துட்டாங்க, எல்லா அமைச்சர்களும் வந்துட்டாங்க அப்படின்னு எந்த பல பத்திரிகை சகோதரர்கள் கூட கேட்டாங்கன்னா எனக்கு ஒரு சந்தேகம், நிச்சயமாக இன்றைக்கி இருக்காது அப்படின்னு. ஏன்னா அவங்க பகுத்தறிவாதவாதிகள்,
பாட்டிமா அன்னைக்கு அவங்க நிச்சயமாக பதவி ஏற்ப வச்சிருக்கவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து, அதனால் எல்லாரும் சொன்னாங்க, ஏன் ரொம்ப எல்லா பத்திரிகை வட இந்திய பத்திரிகைக்காரர்களும் நான் சொன்னேன், நான் அதுக்கு வந்து சில கண்டனத்தை தெரிவித்தாலும் எனக்கு நல்லா தெரியும், நிச்சயமாக நாள் நல்ல நாள் இல்லை, அதனால் அவங்க ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா பகுத்தறிவாதிகள், அவங்க பகுத்தறிவாதிகள். இந்த நான் நின்று சேலஞ்ச் பண்ணுறேன், ஒருவேளை உதயநிதி துணை முதலமைச்சர் பதவியைத்தா அன்னைக்கு முகூர்த்த நாளாக இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். நம்ம நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு முகூர்த்தமாக இருக்காது, அவங்களுக்கு முகூர்த்த நாளாக தான் இருக்கும். ஆக மக்களை அப்பட்டமாக ஏமாற்றுகிறார்கள். இன்னொன்று, எல்லாவற்றையும் விட கவலைப்பட வேண்டியது அண்ணன் துரைமுருகன் தான். ஆனால் அவரையே வைத்து துணை முதலமைச்சராக வரணும்னு சொல்ல வச்சாச்சு. அண்ணன் பழனி மாதிக்கத்துக்கு விருது கொடுத்து ஆக இன்னொரு விருதை வாங்குற மாதிரி. ஆக அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பவள விழா தொண்டர்களுக்காக நடத்தப்பட்டதல்ல, உதயநிதிக்கு முடிசூட்டுவதற்கு ஒரு ஆரம்ப விழா, அதுதான் அது. இன்னைக்கு வந்து இதுதான் நாங்கள் வாரிசு அரசியல்னு சொல்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் சிந்திக்க வேண்டும். அண்ணாதுரை, நீங்கள் எப்படி நாவலர் நெடுஞ்செழியனை சுட்டி காண்பித்து விட்டு மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் அந்த நிலையை எடுத்தாரோ, அதாவது அவங்க சொல்கிறாங்க, அண்ணன் ஸ்டாலின் பேசும்போது சொல்கிறார், 25வது வருஷம் ஆட்சி நாம் கொண்டாடும் பொழுது நம்ம ஆட்சியில் இருந்தோம், 50வது வருஷம் கொண்டாடும் போது நம்ம ஆட்சியில் இருந்தோம், 75வது வருஷம் கொண்டாடும் போது ஆட்சியில் இருந்தோம், 25வது வருஷம் ஆட்சியில் நடக்கும் போதும் கருணு கலைஞர், அப்புறம் 50வது வருஷம் ஆட்சி அவங்க பவள விழா பொன் விழா கொண்டாடும் போதும் கலைஞர், 75வது விழா பவள விழா கொண்டாடும் போது ஸ்டாலின், 100வது விழா கொண்டாடும் போது உதயநிதி, அப்புறம் 125வது விழா கொண்டாடும் போது உதயநிதியின் மகன். பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள்.